அனைவருக்கும் வணக்கம். புதிய தமிழகம் கட்சி 24 ஆண்டுகள் நிறைவுற்று 25 ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. கடந்த 24 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் நெசவாளர்களுக்காகவும் இலங்கை தமிழர்களுக்காகவும் உலக மனிதர்களுக்காகவும் தேசமெங்கும் வாழுகின்ற அனைத்து ஜீவன்களுக்காகவும் மனித உரிமைக்காக மண் உரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக நல்லிணக்கத்திற்காக தொழில் வளர்ச்சிக்காக மக்களின் மேம்பாட்டிற்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு பேர் இயக்கமும் கட்சியும் என்றால் அது புதிய தமிழகம் கட்சிதான் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் சமூக ரீதியாக கண்டதேவியில் தேர் இழுப்பதில் ஒரு சாராருக்கு உரிமை இன்னொரு சாராருக்கு உரிமை இல்லை என்கின்ற அந்த ஒருதலைப்பட்சமான சமூக அநீதியை எதிர்த்து உயர்நீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றத்தின் வாயிலாகவும் மக்கள் மன்றத்தின் வாயிலாகவும் போராட்டத்தின் வாயிலாகவும் அங்கே தேர் இழுக்கும் உரிமையை பெற்றுத்தந்தது என்றால் அது புதிய தமிழகம் கட்சி. அது மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களுக்காக இங்கே தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் போலி கண்ணீரோடும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அடையாளத்தைக்காக செயல்பட்ட போது 2009 டெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு சர்வதேச கவனத்தை ஈர்த்து அங்கே இலங்கையில் அத்துமீறிய போர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முனைப்பாய் போராடிய இயக்கம் கட்சி என்றால் அது புதிய தமிழகம். அது மட்டுமில்லை சகோதரர்கள், இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் 1779 சிப்பாய் கழகத்திற்கு முன்பாகவே தன் இன்னுயிரையும் தனது முறைப்பெண் இன்னுயிரையும் ஆயுதக்கிடங்கில் தற்கொலைப்படையாக மாறிய மாவீரன் சுந்தரலிங்கத்தின் பெயரில் போக்குவரத்து கழகம் அமைப்பதற்காக அந்த போக்குவரத்து கழகம் இயங்க விடாமல் சதி செய்த சதிகாரர்களுக்கு எதிராகவும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் முற்றுகை போராட்டம் ரயில் மறிப்பு விமான நிலைய தகர்ப்பு முற்றுகை என்று பல போராட்டங்கள் வாயிலாக அந்த மாவீரன் சுந்தரலிங்கத்தின் போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டு கருணாநிதியின் சதியால் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்ற கழகம் உற்பத்தி செய்யப்பட்டதற்கு உருவாவதற்கு புதிய தமிழகம் காரணமாய் அமையப்பெற்றது. இப்படி சமூகம் எங்கெல்லாம் சமநிலை இல்லாமல் ஏற்றத்தாழ்வோ இருக்கிறதோ அந்த ஏற்றத்தாழ்வையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு சமநிலை சமுதாயம் அமைவதற்கு கால் நூற்றாண்டாக இந்த மண்ணில் புதிய தமிழகம் அவதரித்து அது வீரியமாக போர்க்குணத்தோடு போராடி சமூகத்தில் சமபங்குக்காக இன்று வரை முனை மழுங்காத அளவிற்கு கூர்மையாக போராடுகின்ற ஒரு பேராயுதம் அறிவாயுதம் கொண்ட கட்சி புதிய தமிழகம் கட்சி. தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு ரயில் மறியல் போராட்டம், கச்சத்தீவை மீட்பதற்கான போராட்டம், மீனவர்களுக்கான போராட்டம், இப்படி ஒரு குறுகிய கட்டத்தில் திராவிட கட்சியினர்கள் சாதி கட்சி என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் எங்களை அடக்க நினைத்திருந்தாலும் புதிய தமிழகம் அதையெல்லாம் கடந்து உலக மனிதர்களுக்காக போராடுகின்ற மத சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கின்ற மத பெரும்பான்மையினர் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கின்ற எங்குமே தன்னை சமரசம் செய்து கொள்ளாத வாழும் பிறவி போராளி எங்கள் கூட சூறாவளி நடைமுறை பயிற்சியாளர் தலைமுறை எழுச்சியாளர் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் கால் நூற்றாண்டு கடந்துவிட்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வெள்ளி விழாவில் உலக இந்துக்கள் ஒற்றுமை மாநாடு பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு
இந்த இந்துக்களுடைய நாம் சகோதரத்துவமாக பழக வேண்டும் என்பதற்கான ஒரு முனைப்பாய் அரசாணை பெற்ற அந்த பயணத்தோடு பட்டியல் வெளியேற்ற பயணமும் தொடர இருக்கின்றது. இந்த பயணத்தின் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக டிசம்பர் 15 தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உலக இந்துக்கள் ஒற்றுமை சிறப்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த சிறப்பு மாநாடை சிறப்பாக்குவதற்கு 9-12 நாளை மறுதினம் திருச்சி பிசப் கீப்பர் கல்லூரி சாலையில் அமைந்துள்ள சித்தார்த் கிராண்ட் மஹாலில் தானை தலைவர் தன்மான தலைவர் அடையாள மீட்பு போராளி அரசாணை பெற்று தந்த அரசர் டாக்டர் ஐயா தலைமையில் 7 மாவட்டங்கள் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 7 மாவட்ட நிர்வாகிகளின் மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த மண்டல ஆலோசனை கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை மற்றும் துணைநிலை அமைப்பினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.